கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொன்னால் போடாம் அப்படின்ற மாதிரி 90s கிட்ஸ் திட்டுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஃபீல் தான். ஸோ இந்த வீடியோவில் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரா இல்லை அகப்பில் கடிஞ்சி தயிரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது, கல்யாணத்தை எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்றைக்கி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அதிலிருந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, அண்ட் கல்யாணம் பண்ணணும் ஆனால் காசே இல்லாமல் கல்யாணம் பண்ணனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் இட்னிக்கா. ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க ஐடியா தான் ரொம்ப முக்கியமே தவிர பணம் செகண்டரி தான் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் அதை சொல்லி கேள்விப்பட்டு அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த லேப்டாப் இருக்குது, இது சூப்பரான லேப்டாப் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஒரு கஸ்டமர். இதே லேப்டாப்பை, இந்த லேப்டாப் சூப்பராக இருக்குது, இதை விட இன்னும் 10 மடங்கு பெட்டரான ஒரு லேப்டாப்பை நான் கண்டுபிடிக்கணும், இல்லை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ஒரு ஆண்டர்பிரனர். இதுதான் இதுக்கு, அதாவது ஒரு கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிக்கணும், அதே நேரத்தில் அதை தயாரிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதில் என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டி தான் ஒரு பக்கா பிஸ்னஸ் மேனுக்கான மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்கள் வந்து எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னே உட்காந்துருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது பேசி பேசி எப்படியாவது உங்களை அந்த கல்யாணம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா சந்தோஷமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்கா, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப மோசமாயிருச்சு வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குல்ல வாழ்க்கையில், ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, ஆனால் அந்த கல்யாணங்கிற ஒரு ஈவெண்ட்டை வச்சு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, ஒரு 2-3 வருஷமாகவே இது வந்து இருக்குது, இருந்தாலும் இப்போ இது ரொம்ப பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது என்ன மேரி நவ் பே லேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இஎம்ஐ கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க, ஃபோனை வாங்கிக்கிங்க, லேட்டாக பே பண்ணிக்கங்க. வீடு வாங்குறீங்களா, வீட்டை வாங்கிக்கிங்க, பொறுமையாக வந்து இஎம்ஐ கட்டிங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே கான்செப்டை வந்து கல்யாணத்தும் கொண்டு வந்திருக்காங்க. கல்யாணம் கட்டுறது கட்டிக்கப்பா, அதுக்கப்புறமா நீ பொறுமையாக வந்து இஎம்ஐ கட்டிக்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கி கல்யாணமே பண்ணாதீங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் தான், அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நீ செட்டில் ஆகலை அப்படின்னா கல்யாணமே பண்ணாத, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்குவாங்க. ஆனால் அந்த செட்டில் ஆகுறதுங்கிறது என்ன, பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ 5 கோடி ரூபாயோ வச்சுருந்தா செட்டில் ஆகிறதா, இல்லை ஓரளவுக்கு என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, எனக்கு ஒரு ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியும், குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்கள ஃபீஸ் கட்டுறது பள்ளிக்கூடம் போகிறது எல்லாத்துக்குமே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறது செட்டில் ஆகிறதா. இது செட்டில் ஆகுறது அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஓகேவா, ஆனால் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே நடக்காதுராது, கல்யாணங்கிறது காலாங்காலத்தில் பண்ணிடணும் பாஸ் அப்படின்ட்டு பாஸ்ங்கிற பாஸ்கரில் வர சாமிநாதன் மாதிரி நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நாமளும் கல்யாணத்தை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது வேற கதை. ஓகே, ஸோ இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, கல்யாணத்துக்கு லோன் எடுத்துக்கலாம், அதாவது கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணு, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக மறுபடியும் என்ன பண்ணி இஎம்ஐ கட்டு அப்படிங்கிறோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமாக இஎம்ஐ கட்டுங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, என்னென்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதாவது கல்யாணம் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாவது பணத்தை கடன் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன தான் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சொந்தக்காரங்க கௌரவம் குறைச்செல்லாம் நினச்சிப்பாங்களே, நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே, எல்லோரும் வந்து ஏதாவது நினச்சிடுவாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய செலவை வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். எக்ஸ்ட்ரா 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 இதில் இன்னும் நல்ல மட்டமாக புக் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா, ஸோ அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் போயிட்டு என்னதான் கல்யாணத்துக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம கடன் வாங்கி கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை யாருக்கிட்டையோ நீங்கள் போய் வாங்குறதுக்கு பதிலாக, வட்டிக்கு வாங்குறதுக்கு பதிலாக, இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வாங்கினா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் வாங்கணும், இதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் வாங்குற கடனை நாம் அசட்டாக பார்க்குறோமா லைபிலிட்டியாக பார்க்குறோமா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. அது எப்படா கடனை அசட்டாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா
அந்த பணம் அந்த கடன் என்ன பண்ண போகுது, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த பிஸ்னஸ் மூலம் உங்களுக்கு லாபம் வரப்போகுது. ஓகே, அப்போ அது அசட்டு. அதே கடனை நீங்கள் வாங்கி தண்டமாக செலவு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு லைபிலிட்டி. திருப்பி அந்த கடன் அடைக்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் ஓட வேண்டியிருக்கும். இப்போது கல்யாணங்கிறது செலவு தான், ஓகேவா? அதில் வந்து பெரிய வரவெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, கிட்டத்தட்ட தண்டை செலவுன்னு வச்சுங்களேன். ஸோ நிறைய வந்து செலவு தாங்க போகுது. அப்படி செலவாகக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு, ஒரு ஈவெண்ட்டுக்கு கடன் வாங்குறது எப்படி ரைட்டாக இருக்கும், அதனால் கடனே வாங்காதீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல இப்படி யோசிங்க, ரெண்டு சினாரியோ வச்சுப்போம். ஒன்று, உங்ககிட்ட கல்யாணம் பண்ணுறது காசு இருக்குது, அந்த பணத்தை எடுத்து டக்குன்னு அப்படியே கல்யாண செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஜீரோ ஆகிடுவீங்க, திருப்பி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீங்கள் ஓட வேண்டியிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்னென்னா, உங்ககிட்ட கல்யாணம் பண்ணுறது காசே இல்லை, கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது செகண்ட் சினாரியோ. இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்குல்ல, பணம் இருக்குது கல்யாணத்துக்கு, அதை ஃபுல்லாக நான் செலவு பண்ணுவேன், செலவு பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட காசு இருக்காது, அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக வச்சுருக்கிற இந்த பணத்தை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு லோன் கொடுக்கக்கூடிய மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் வேறு மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா எஃப்டியில் போடலாம், இந்த மாதிரி அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து இந்த லோனை கொடுக்குறான்ல, அந்த லோனை வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை தாண்டி அதிகப்படியாக எப்படி சம்பாதிக்க முடியும், அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலி. இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோக்கும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். சுத்தமாக காசே இல்லை, கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்பொழுது, அந்த வாங்கின கடன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், வட்டிக்கு வாங்குறீங்கன்னா மொத்தமாக அந்த பணத்தை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா அந்த கடனுக்கு மறுபடி லோன் போட்டு அடைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரியான ஸ்கீமில் லோனை வாங்கிக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டுறதுக்கு மற்றபடி நம்மளுடைய இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது செகண்ட் சினாரியோ. ஆனால் செகண்ட் சினாரியோவில் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையோ, ஃபஸ்ட்டு சினாரியோவில் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா, அதனால் இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, கல்யாணத்துக்கு இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் யாரெல்லாம் லோன் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், கொட்டக் மஹிந்திரா, இந்தஸ்இன், ஐடிஎஃப்சி, அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா கேபிட்டல் எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் யார்கிட்ட இருக்குன்னா, ஆக்சிஸ் பேங்க் கிட்ட வந்து 10.49% இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 10.50% ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதில் டாடா கேபிட்டல் 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கல்யாணத்துக்காக லோன் கொடுக்குறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 40 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இதில் மேரி நவ் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஃபின்டெக் கம்பெனி இருக்குது, இவங்க இந்த கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறது மட்டுமே வேலையாக பண்ணுறாங்க. இவங்க வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க, 5 லட்சரூபா லோன் எடுக்கிறீங்க, அதை எத்தனை டென்யூரில் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது மேட்ரு. ஓகேவா, 9 மந்த்தா, 12 மந்த்தா, 15 மந்த்தா அப்படின்னு. ஸோ 9 மந்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 61,258 ரூபா இஎம்ஐ வருது, மந்த்லி 2% இன்ட்ரெஸ்ட். 24 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,000 கட்ட வேண்டியிருக்கும், மந்த்லி 2% இன்ட்ரெஸ்ட். அடுத்தது sankash.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டும் இந்த மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் மேரேஜுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த sankash.in அப்படிங்கிறது ஏற்கனவே ட்ராவல் நவ் பே லேட்டர்ங்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய சிட்டிஸு கவர் பண்ணுறாங்க, அந்த ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டமாக இவங்க மேரேஜுக்கு லோன் கொடுக்கக்கூடிய இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளேயும் வந்துருக்காங்க. இந்த லோனை ஆஃபர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்தேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமான விஷயம், உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகே, 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேலரிடு எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா உங்களுடைய வயசு 58க்குள்ளே இருக்கணும். ஓகே, ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 58 வயசுக்கு மேலே நான் கல்யாணத்துக்கு லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தரமாட்டாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் லிமிட் கொடுக்குறாங்க, 65 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு லோன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 சைட்டை செக் பண்ணும்போது கிடைச்ச ஒரு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுடைய சேலரி மாதத்துக்கு 15,000 ரூபா இருந்தாலே இந்த லோனை வந்து அவங்க கொடுக்குறாங்க, இல்லைனா அதிகபட்சமாக 25,000 இருந்தால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து க்ரைட்டீரியாவே இருக்குது. இதை தாண்டி வந்து 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், வேறு ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குதா, ரிட்டர்ன் ஆஃப் இருக்குதா, அதெல்லாம் பார்ப்பாங்க. முக்கியமாக சிபில் ஸ்கோர் 700 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் கடன் வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு பிஸ்னஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறோம். ஏன் பிஸ்னஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னதான்,
கல்யாணங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது, ஆனால் அந்த கல்யாணத்தை பயன்படுத்தி நாம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் யோசிக்கிறான்ல, அவன் தான் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறான். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய மேரேஜ் மார்க்கெட் வந்து 4 trillion அமெரிக்கன் டாலராம். 4 trillion மார்க்கெட்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட 400,000 crore. ஸோ இந்தியாவுடைய மேரேஜ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் அப்படிங்கிறது 4 trillion. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரியில் இந்த மேரேஜுங்கிறது 4th industry வருது அப்படின்றாங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35 lakh ஜோடிகள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 35 lakh கப்புள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய மேரேஜ் மார்க்கெட் அப்படிங்கிறது 4 trillion, 400,000 crore மேலே. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அபிலாஷா நெகி தாகியா அப்படிங்கிற இந்த சாங்காஷ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியுடைய கோஃபவுண்டர் வந்து நாம் ஏன் இந்த மேரி நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே ஒரு பிஸ்னஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இறங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்தவங்க எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற 100% பேரில் 99.9% பேர் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் எப்படியாவது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா எப்படியாவது அவங்க தலையில் ஒரு பொண்ணையோ பையனையோ கட்டி வச்சிடறாங்க. ஓகேவா? அதனால் கல்யாணங்கிறது கம்பல்சரி அப்படின்னு ஏற்கனவே எழுதப்பட்டவனாக இருக்குது. இந்த எழுதப்பட்டவனாக இருக்கிற கல்யாணத்துக்கு கீழே எப்படியெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டுங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணானே அப்படிங்கும்பொழுது கல்யாணத்துக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது மக்களுக்கு கிடைக்க மாட்டாங்குது. கல்யாணத்தை வந்து கிராண்டாக நடத்துறதுக்கும் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கும் மக்கள்கிட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது கல்யாணத்துக்கு லோன் கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு பக்கம் வங்கிகள் யோசிக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பேங்க் கூடையோ இல்லை வந்து NBFC கூடையோ டைப் பண்ணிக்கிட்டு நாம ஏன் கல்யாணத்துக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுவும் இந்த மேரி நவ் பே லேட்டர் இருக்குல்ல, அவங்கள்ட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், லோன் கொடுங்க, மற்றபடி எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸப்ட் இந்த தாலி கட்டுறத தவிர ஓகே எல்லா வேலையும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. வெட்டிங் வெனியூலேருந்து யார் உங்களுக்கு சாப்பாடு கேட்டர் யார், ஃப்ளோர் டெக்கரேட்டர் யார், வீடியோகிராஃபி யார் எடுக்க போகிறாங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேக்கேஜாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியா எங்கேருந்து வருது அண்ட் அந்த பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஏன்னா கல்யாணங்கிறது அத்தியாவசியம், அதுக்கு தடையாக இருக்கிறது பணம், அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நடந்துடும், அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்யாணங்கள் சுபச்செலவு, சுபச்செலவு அதாவது சந்தோஷமாக பண்ணக்கூடிய செலவுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணுறோம் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? எந்த இடத்துல நாம் ஒரு ப்ராடக்டை கரெக்டாக விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வாங்குறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கிடுவாங்க, அது வந்து விற்கப்பட்டுவிடும். ஓகே? அடுத்த கட்டமாக நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் சொன்னால் மெடிசன் எடுத்துக்கங்க, உயிர் வாழவே முடியாதுங்கிற பட்சத்தில் என்ன விலை கொடுத்தாவது அதை நான் வாங்கியே ஆவேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை யாரெல்லாம் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் பெரிய ஆளாகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே? ஒன்று வாங்குறவருடைய மைண்ட் செட், இன்னொன்று விற்கிறவருடைய மைண்ட் செட். ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கடன் வாங்கி கல்யாணம்லாம் பண்ணியிருந்தீங்க, இப்போ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள். ஏன்னா கல்யாணத்தப்புறம் லோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க உங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.